வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு மெகா கருத்து கணிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேரலையில் மெகா கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகின் மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் 18 குழுமம் 21 மாநிலங்களில் 500 அதிகமான மக்களவை தொகுதிகளில் நடத்தப்பட்ட மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் நாம் பார்க்க இருக்கிறோம். இதைவிட பெரிதாக வேறு எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளாக இவை இருக்கப் போகின்றன. மிக குறிப்பாக 20 சேனல்கள், 16 இணையதளங்கள், 15 மொழிகள் என பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் நேரலையில் அடுத்தடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படியாக மேற்கொள்ளப்பட்டது, இதில் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன பின்பற்றப்பட்டன என்பது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மெத்தடாலஜி எப்படியாக பின்பற்றப்பட்டது என்பது தொடர்பாகவும், அதற்கு முன்னதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் ஷபீர் அகமது மற்றும் விமர்சகர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த மெகா கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது எப்படி, இந்த மெத்தடாலஜி பார்க்கலாம். மீண்டும் மோடி ஆட்சியா இல்லை ஆட்சி மாற்றமா, மக்கள் மனதில் என்ன உள்ளது என்பது குறித்து மெகா கருத்து கணிப்பை நடத்தி உள்ளது நியூஸ் 18 குழுமம். நாட்டின் மொத்த மக்களவை தொகுதிகளில் 95%, அதாவது 518 மக்களவை தொகுதிகளில் கடந்த பிப்ரவரி 12 தொடங்கி கடந்த 1 வரை மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. வடக்கில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி, ஹரியானா உட்பட 7 மாநிலங்களிலும், தெற்கில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாவிலும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. மேற்கில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், கிழக்கில் மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, அசாம், ஜார்க்கண்ட் என மொத்தம் 21 மாநிலங்களின் மக்களின் கருத்துக்கள் அறியப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் பற்றிய கருத்து, முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் பற்றிய புரிதல்களை ஆழ்ந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதற்கு ஏற்ப 20 கேள்விகள் அவர்கள் முன்பு வைக்கப்பட்டன. இதற்காக 11 பிராந்திய மொழிகளில் வினாத்தாள்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 210 வாக்காளர்கள் வீதம், மொத்தம் 118,616 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதற்காக ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 5 வாக்குச்சாவடிகள் தேர்வு செய்யப்பட்டன. அதில் வலதுகை விதிமுறையை பயன்படுத்தி ரேண்டமாக வீடுகள் தேர்வு செய்யப்பட்டன. வீட்டிற்கு ஒருவர் என்ற முறையில் வாக்காளர்களிடம் நேருக்கு நேராக கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இது தவிர்த்து கணினி உதவியுடனும் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. இந்த கருத்து கணிப்பில் தேர்வு பெற்ற 10 நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 2-3 மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. களத்திற்கு செல்வதற்கு முன் எப்படி கருத்துக்களை கேட்க வேண்டும், வாக்காளர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன, எந்த மாதிரியான புரிதல் சிக்கல்கள் உருவாகும் என்பன உள்ளிட்டவை குறித்து களப்பணியாளர்களிடம் விவரிக்கப்பட்டது. கருத்து கணிப்பின் போது இது தொடர்பான எந்த சந்தேகமும் குழப்பமும் ஏற்படாத வகையில் பலகட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. சரியான முறையில் கருத்து கணிப்பு நடைபெறுகிறதா என்று முதுநிலை கள மேலாளர் மற்றும் நிர்வாகிகள் நேரடியாக சென்று தரச்சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் கருத்து கணிப்பு எப்படி நடந்து வருகிறது என்பது குறித்து கள மேலாளரிடம் மேற்பார்வையாளர்கள் உடனுக்குடன் தகவல் தெரிவித்து வந்தனர். ஒவ்வொரு நேர்காணலும் எங்கு எப்பொழுது நடக்க வேண்டும் என முன்கூட்டியே திட்டமிட்டு டேக் செய்யப்பட்டது. எவ்வளவு நேரத்தில் ஒரு வாக்காளரிடம் கருத்து கேட்பு நடத்தி முடிக்கப்பட்டது என்பது குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. வாக்காளர் மற்றும் அவரது தகவல்களை சரிபார்க்கும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் 20% தரவுகள் தொலைபேசி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன.